மையம் இந்த வாரம் மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும் தமிழகத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களை காணொளி காட்சி மூலம் தொடர்பு கொண்டு அவர்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தெரிவித்தார். வறுமையின் பிடியில் இருந்த போதும் சாதனையாளர்களாக திகழும் நீங்கள் உண்மையான உலக நாயகர்கள் நீங்கள் என்று அவர்களை பாராட்டினார். ஜூலை 15ஆம் தேதி தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் கல்வி என்கிற ஒன்றை வலியுறுத்தி தந்ததன் மூலம் மாநிலத்தை முன்னணிக்கு கொண்டு வந்த பெருந்தகையாளர் காமராஜர் இன்றிருப்பவர்களும் இனிவரும் தலைமுறையும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்வு அவருடையது. கர்ம வீரருக்கு வணக்கங்கள் என பதிவிட்டார். ராஜபாளையம் கிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் கொடிக்கம்பம் திறக்கும் விழா, நலத்திட்ட உதவிகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கட்சியின் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் அழுகுமுத்துக்கோன் அவர்களின் 266வது குரு பூஜையை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மாவீரர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கர்மவீரர் காமராஜர் அவர்களின் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி கிழக்கு மாவட்ட ஏழை எளிய மக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்ட பொருட்களை கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் வழங்கினர். கர்மவீரர் காமராஜர் அவர்களின் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லையில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் பிரேம்நாத் மற்றும் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் நெல்லை மண்டல இளைஞரணி செயலாளர் திரு பிரகாஷ் BABL அவர்களின் முன்னிலையில் தூத்துக்குடி மத்திய மற்றும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொண்டாமுத்தூர் தொகுதியில் புதிய அலுவலகம் திறப்பு விழா, கொடியேற்றுதல் மற்றும் 100 ஏழை எளிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு துணைத் தலைவர் திரு தங்கவேலு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கட்சியின் மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். உதகமண்டலத்தில் கலாம் அறக்கட்டளை ஆதரவற்றோர்களுக்கு 200 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் கபசுர பவுடர் பாக்கெட்களை மக்கள் நீதி மையம் கட்சியினர் வழங்கினர். மக்கள் நீதி மையம் கட்சியினர் சார்பாக இலவச கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. கோபி தொகுதி முத்துகவண்டன்பாளையம் கிராமத்தில் உள்ள 88 குடும்பங்களுக்கு மக்கள் நீதி மையம் தாசியின் சார்பாக காய்கறிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோவை வடக்கு மாவட்ட மக்கள் நீதி மையம் கட்சியினர் சார்பாக ஏழை எளியோர் 150 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மதுரவாயல் தொகுதி 144, 147, 148 தொகுதிகளில் மக்கள் நீதி மையம் கட்சியின் கொடிக்கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்கிழக்கு மாவட்டம் சார்பாக 6வது சுவர் விளம்பரம் வரையப்பட்டது. கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரவாயல் மற்றும் முகப்பேர் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்நோக்கு மருத்துவமனையை டாக்டர் ரகுபதி அவர்கள் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிறுத்தத்தில் குடிநீர் வசதி செய்து தரக்கோரி தஞ்சாவூர் ஆணையரிடம் மக்கள் நீதி மையம் கட்சியினர் மனு அளித்தனர். பென்னாகரம் தொகுதியில் மக்கள் நீதி மையம் கட்சியின் கொடியேற்றும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் இடதுசாரி இயக்க முன்னோடி தலைவர் என் சங்கரையா அவர்களின் 100வது துவக்க நாளில் பல்லாவரம் மக்கள் நீதி மையம் கட்சியினர் ஆசி பெற்றனர்.